Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல நண்டு குழம்பு எப்படி செய்யறது அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் காமிக்கலான்னு இருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு 1 kg நண்டு வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். தேங்காய் அரைச்சிடலாம். பாருங்க, நான் 1 கப் திருவின தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். நான் பாருங்கள், 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பட்டை எடுத்திருக்கேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போது நான் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்துட்டு வெள்ளை பூண்டு எடுத்திருக்கேன். சேர்த்துருங்க. நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு 1 ஸ்பூன் மிளகு வந்து நான் இடித்து வச்சுருக்கேன். இது கூட சேர்த்துடலாம். இப்போ தக்காளி சேர்த்துடலாம். நான் வந்து 2 தக்காளியை பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்துடலாம். நான் வந்து 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் மல்லி பவுடர், 2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் வந்துட்டு டர்மரிக் பவுடர் எடுத்திருக்கேன். நல்லா கலந்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை வந்து இது கூட சேர்த்துடலாம். தேங்காவை நல்லா சேர்த்து கலந்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நண்டு குழம்புல சேர்த்துடலாம். குழம்போட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம்.
நண்டை வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு குழம்ப மூடிடுங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் மூடி ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், நண்டு குழம்பு வந்து நல்லா கொதிக்குது. இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிடலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நண்டு குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களால் ரொம்ப சீக்கிரமாக பார்க்க முடியும். வேறு ஒரு நல்ல ரெசிபியோட உங்கள் எல்லோரையுமே அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பை அண்ட் டேக் கேர்.